ஆகஸ்ட் 29 நற்செய்தி வாசகம். திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனங்கள் 17-29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதியிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை, ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமோந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மறைவுரை சிந்தனை. புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள். இயேசுவின் முன்னோடி, இறுதி இறைவாக்கினர், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்தவர் போன்ற பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான தூய திருமுழுக்கு யோவானின் பாடுகளை இன்றைய நாளிலே திருச்சபையானது நினைவு கூறுகின்றது. இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இவ்விழா நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, நாம் ஒவ்வொருவருமே நேர்மையோடும் உண்மைக்கு சான்று பகரும் படியாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் நேர்மையும் தூய்மையும் கொண்டவராக விளங்கினார் என்று படிக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் நேர்மையோடும் துணிவோடும் இறைவனின் வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார். மார்க் 6:20. மேலும் ஒரு இறைவாக்கினர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் எரேமியா இறைவாக்கினரை பார்த்து, நான் உனக்கு சொல்லக்கூடியவற்றை அம்மக்களிடம் போய் சொல் என்ற இறைவார்த்தையை திருமுழுக்கு யோவான் தனது வாழ்வாக்கினார். எப்படி என்றால், அவர் தன்னுடைய சகோதரர் சகோதரியின் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த யோரோதின் தவறை சுட்டிக்காட்டுகிறார். அதற்காக தன்னுடைய உயிரையும் தருகிறார். இப்படியாக நேர்மையும் தூய்மையும் கொண்ட திருமுழுக்கு யோவான் இறைவாக்கு பணிக்காக எதையும் இழக்கக்கூடியவராக இருக்கிறார். பல வேளைகளில் நேர்மையோடு நாம் வாழ்கின்ற போது அதற்காக தரக்கூடிய விலை அதிகம். சில மாதங்களுக்கு முன்பாக, அக்டோபர் 12, 2014, நேர்மையோடு செயல்பட்டு
260 கோடி மதிப்பிலான அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்ட சோழிங்கநல்லூர் தாசில்தார் ரவிச்சந்திரன் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார் என்று செய்தித்தாளிலே படித்திருப்போம். அரசு நிர்வாகத்தில் நேர்மையை தங்கள் பணியில் கடைபிடித்து வந்தால் அவர்களால் ஒரே இடத்தில் பணி செய்ய முடியாது என்பதை சகாயம், அன்சுல் மிஸ்ரா, இறையன்பு போன்ற மாவட்ட ஆட்சியர்களின் மாற்றத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டதுதான். ஆனால் இப்போது மாவட்ட ஆட்சியர் மட்டுமில்லை, நேர்மையாக செயல்படும் அதிகாரி யாராக இருந்தாலும் அவர் இடமாற்றம் செய்யப்படுவார் என்பதற்கு உதாரணமாக சோழிங்கநல்லூர் தாசில்தார் ரவிச்சந்திரன் இருக்கிறார். மத்தேயு 5:10 படிக்கின்றோம், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று. நாம் திருமுழுக்கு யோவானை போன்று நேரிய வழியில் நடப்போம், இறைவனின் அரசை உரித்தாக்கிக் கொள்வோம். இவ்விழா நமக்கு சுட்டிக்காட்டும் 2வது பாடம் கடவுளின் உடனிருப்பு மற்றும் பராமரிப்பு தான். முதல் வாசகத்திலே கடவுள் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். இறைவனின் வழியில் நடக்கின்ற போது, அவருக்கு பணி செய்கின்ற போது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை. ஓர் ஊரிலே விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவர். ஒரு முறை அவருக்கு சிறிய வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை சோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவருக்கு வயிற்றில் பெரிய கட்டி இருப்பதை கண்டுபிடித்து சொன்னார்கள். இதனால் அவர் மிகவும் மன வருத்தமடைந்தார். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று கண் கலங்கினார். ஆனால் மருத்துவர்களோ அறுவை சிகிச்சை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி மருத்துவமனையிலேயே அனுமதித்தனர். அன்று இரவு அவர் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டார். அதிலே அவர் ஓர் ஏரிக்கரையிலே இருந்த படகை ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே பயணம் செய்தார். அந்த படகானது தண்ணீரில் மிகவும் தத்தளித்தது. அப்போது அவருக்கு எதிரே ஒரு வானவில் தோன்றி அதிலிருந்து ஒரு குரல், மகனே நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, நீ தனி ஆள் கிடையாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி மறைந்தது. உடனே தூக்கத்திலிருந்து அவர் விழித்தெழுந்தார். அடுத்த நாள் அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அது வெற்றிகரமாக முடிந்தது. அவர் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சையை முடித்து கொண்டு வெளியே வந்தபோது ஒரு சிறுமி கையிலே காகிதத்தை வைத்திருந்தாள். அந்த காகிதத்தில் ஏரிக்கரை, அதிலே ஒரு படகு, அதற்கு நேர் எதிரே வானவில் என்று இருந்தது. அப்போதுதான் அவர் முந்தின நாள் தான் கண்ட கனவு அது என்பதை அறிந்து கடவுள் தன்னை குணப்படுத்த இருக்கிறார் என்பதை கனவின் வழியாக சொல்லி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். இறைவழியில் நடப்போருக்கு இறைவனின் துணை எப்போதும் உண்டு என்பதைதான் இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே தூய திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறுகிற இவ்வேளையில் அவரை போன்று நேரிய வழியில் நடந்து உண்மைக்கு இயேசுவுக்கு சான்று பகர்வோம், இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன்.